ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னோட வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்க்கக்கூடிய பக் டாகோட வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்னோடய டாக் என்னென்ன பண்ணோம், அதோடய ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில், எனக்கு தெரிஞ்சத டீட்டெயில் எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய டாகோட நேம் பார்த்தீங்கன்னா ஜானு. நான் இதை வாங்கியிருந்தது பாறசாலை பக்கத்துலேருந்து, பாறசாலைனா திருவனந்தபுரம் பாறசாலை பக்கத்துலேருந்து. நான் வாங்கும்போது இதோட ரேட்டு வந்து 7000 ருபீஸ் இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் இதோட ரேட்டு வந்து இப்போ 12.5 சம்திங் அந்த மாதிரி நினச்சிருக்கேன். இந்த டாகோட ஏஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வயசு ஆகுது. வேக்சின்லாம் கிளியராக முடிஞ்சு தான் நிற்குது டாகு. ஒரு வருஷத்தில் 2 வாட்டி வேக்சின் யூஸ் பண்ணுறோம், வேக்சின் போடுறோம். இந்த டாகை பற்றி சிம்பிளாக சொல்ல போனால், லாஸ்ட் டைம் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி எங்கள் வீட்டிலே இது குட்டி போட்டிருக்கு. ஒரு 5 குட்டி வரைக்கும் எங்கள் வீட்டில் போட்டிருந்துச்சு. எல்லா குட்டியுமே சேலுக்கு தான் கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் இப்போ கூட அது கன்சியூவில் தான் இருக்குது. அடுத்தது இன்னொரு ஒரு 30 டேஸ் 35 டேஸ் அந்த மாதிரி ஆங்கிளில் குட்டி போடுற மாதிரி தான் இருக்குது. இந்த அடுத்த வாட்டி போடுற குட்டி கூட என்னோடய ஓன் யூஸ்க்காக தான் நான் எங்கள் வீட்டிலே தான் வளர்க்குற மாதிரி தான் ஐடியா. ஏதாச்சும் 1-2 பப்பி மட்டும் சேல் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. இந்த டாகை பற்றி சொல்லணும்னா எப்போவுமே துருதுருவாக இருக்கக்கூடிய ஒரு டாகு, எப்போவுமே ஒரு இடத்துல இருக்காது. இப்போ அது என்னென்னா நார்மலாக கன்சியூவாக இருக்கிறனால தான் ஒரு பிளேஸில் அப்படி இருக்குது, இல்லைனா இருக்கவே இருக்காது. பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாகு, யாருமே வந்து என்ன சொல்கிறது கூட இல்லைன்னா கண்டிப்பாக கத்திகிட்டே தான் இருக்கும், எப்போவுமே அது பக்கத்தில் ஆள் இருந்துகிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டாக் இது. இதோட இது ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். மற்ற டாகுகள் மாதிரி கட்டி போட்டிருந்த ஒரு இடத்துல அமைதியாக இருக்காது, கத்திகிட்டே தான் இருக்கும். பட் எப்போ பார்த்தாலும் யாராவது புதுசாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக இது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிட்டே இருக்கும், குறைச்சி கத்திகிட்டே தான் இருக்கும். பட் என்னென்னா அவங்க உள்ளதில் வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிருக்கும். இது வரைக்கும் யாரை கடிச்சதுமா கிடையாது. ஆனால் இப்போ 5 டாக் வச்சுருக்கோம். 5 டாக்லேயுமே ஸ்டார்டிங் இந்த டாக் தான் வந்து நம்ம யார் வந்தாலுமே ஸ்டார்டிங்கில் கத்துற டாக் இந்த டாகாக தான் இருக்கும். இந்த டாக் வந்து ஒரிஜினல் ப்ரீடாக இல்லை நம்ம வந்து லைட்டாக கிராஸாக அந்த மாதிரி விட ப்ரீடுனா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரே கலரில் தான் இருக்கும், பிளாக்னா பிளாக், பான்னா பான், ஒயிட்னா ஒயிட், அந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். பட் என்னென்னா ஃபேஸு, அதுக்கப்புறம் அதோட இஎஸ் காது இந்த மாதிரிப்பட்ட இதில் மட்டும்தான் பிளாக் ஷேடு இந்த மாதிரிப்பட்ட ஷேடு வந்துருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடிய டாகு, அதோடய கண் ரொம்ப ரவுண்டாக வெளியே வர்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதில் ஆங்கிள்லேயே இருந்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் மூஞ்சி ரொம்ப சப்பையாக இருக்கும், மூஞ்சியில் அங்கங்கேயே சுருக்கங்கள் இருக்கும், தலையில் இருக்கும், அதோடய முதுகு பகுதியில் இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட கரெக்டாக பார்த்தா நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் இதோட உணவு பழம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் சிக்கன் தான். 5 நாள் சிக்கன், 1 நாள் வெஜ்ஜு, 1 நாள் எக்கு ஃபிஷ் இந்த மாதிரி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சிக்கன்னா சிக்கன் நம்ம நார்மல் சிக்கன் கிடையாது, நம்ம கால் இருக்குதுங்களா கோழி கால் அந்த மாதிரி தான் நாங்கள் நெய்லெலாம் கட் பண்ணி தள்ளிட்டு கோழி கால் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நாள் ஃபிஷ்ஷு, 1 நாள் வெஜ்ஜு கட்டாயமாக கம்பல்சரியாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் குளிப்பாட்டுறோம். ஏன்னா இந்த டாகோட உடம்புல இந்த ஸ்மெல்ல தான் வரக்கூடாது அப்படின்றதுனால, வீட்லேயே வளர்க்குறதுனால கண்டிப்பாக ரெண்டு வாரத்தில் கண்டிப்பாக குளிப்பாட்டுறோம். அதுக்குன்னு தனியாக ஷாம்பு சோப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ப்ளஸ் என்னென்னா இது இந்த டாகோட அழகுன்னு பார்த்திங்கன்னா அதோடய நாக்கு தான், எப்போவுமே அதோடய நாக்கு வெளியே தான் இருக்கும். ஒரு சிம்பிளாக சின்ன கொஞ்சமாச்சும் பெரிய டாக் மாதிரி இல்லாமல் நிறைய நீட்டாமல் சின்னதாக நீட்டி கொஞ்சம் ஸ்டைலாக பார்க்க அழகாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வீட்டில் வளர்க்குறதுலே கொஞ்சம் செல்ல டாகாட்டு நல்ல என்ன சொல்கிறது நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய டாகாக இருக்குதுன்னா அது பக்கு தான். இந்த டாக் இன்னொரு 35 ஆர் 40 டேஸில் குட்டி போட்டுறோம். அதுக்கப்புறம் அதோடய பப்பீஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னொரு டாகை பற்றின டீட்டெயில் போடுறேன். தேங்க்யூ.